சந்திம் கரோது பவதாம் திருபதி பணேன ஆஹ் முதல் அங்கத்துல சம்ஹாரத்துல வரக்கூடிய ஸ்லோகம் இது துரியோதனனோட கூட யுதிஷ்டர் வந்து நெகோசியேட் பண்ண போறார் சந்திம் கரோதி அதாவது பீஸ் ட்ரீட்டி வச்சுக்க போறார் அப்படிங்கறத கேட்ட உடனே பீமனுக்கு வந்து ஆக்ரோஷம் தாங்கல நாங்க என்னடான்னா இங்க வந்து எப்படி துரியோதனன் வந்து கொல்லலாம் அவனுடைய ரத்தத்தை வச்சுட்டு இவளுடைய வேணிய வந்து சம்ஹாரம் பண்ணனும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆதங்கத்துல அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் துரியோ இது பீமன் இங்க அப்படி இருக்கே இவர் வந்து என்னமோ நான் வந்து நெகோசியேட் நீ வந்து எனக்கு ரெண்டு கிராமத்தை குடுக்கறியா அஞ்சு கிராமத்தை குடுக்கறியான்னு பேசுறாருன்னு அவனுக்கு கோவம் வந்துடுறது உம் பஞ்ச கிராமான்னு வா அப்படின்னு கேப்பாரு ஆளுக்கு ஒரு கிராமம்னு கொடுத்துறேன் பா அப்படின்னு கேட்கறதுக்காக தான் வந்து கிருஷ்ணர் கிளம்புறாரு அப்ப வந்து சொல்ற எனக்கும் வந்து பேச்சுவார்த்தையே எல்லாமே போயிடும் நான் இனிமே பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அஹ் பீமன் ஆரம்பிக்கிறான் மத்னாமி கௌரவ சதம் சமரே ந கோபாத் சமரே யுத்தத்தில் கோபாத்து கோபம் கொண்டு கோபத்தினால் கௌரவ சதம் நூறு கௌரவர்களையும் ந மத்னாமி கிம் நான் கண்டிப்பா அவளை வந்து கொன்னுடுவேன் அப்படிங்கிற அர்த்தத்துல நான் மத்னாமி பண்ண மாட்டேனா அப்புறம் துஷாசனசிய ருதிரம் ந பிபாமி உரஸ்தா உரஸ்தா ருதிரம் மார்பில் இருக்கக்கூடிய ருதிரம் ரத்தத்தை துஷாசனசிய துஷாசனனுடைய மார்பில் இருக்கக்கூடிய ரத்தம் அதை ந பிபாமி குடிக்க மாட்டேனா சுயோதனோரு துரியோதனனுடைய ஊரு இரண்டு தொடைகளையும் கதையா கதையினால் ந சஞ்சூர்ணயாமி பொடி பொடியா ஆக்க மாட்டேனா அப்படின்னு ஒரு ஆக்ரோஷத்தோட சந்திம் கருவோது பவதாம் திருபதி ஹி பணேன பவதாம் திருப்பதிஹி இது வந்து சகதேவன் வந்து சொல்லக்கூடிய வார்த்தை இது அதனால சகதேவனை பார்த்து சொல்றான் பவதாம் திருப்பதிஹி உங்க அரசன் வேர்டுன்னா பனேன ஒரு இத வச்சிரு உம் இதுக்கு பணம் சொல்லுவாளோ இல்லையோ அதாவது அதுக்கு பேர் என்ன ஒரு பொருள் இத குடுத்து நீ நெகோசியேஷனுக்கு சொல்ற எதையாவது ஒரு விஷயத்த வச்சுட்டு உங்க அரசன் வேணா சந்திம் கரோத்து வேணும்னா ஒரு பீஸ் பண்ணிக்கிட்டோம் எனக்கு அதை பத்தி கவலை இல்லைங்கிறதுக்காக அவன் ஆரம்பிக்கிறான் இதுல வந்து அவனுடைய கோபம் தெரியறது நமக்கு சம யுத்தத்துல நான் அவளை கொன்னுடுவேன் அப்படிங்கிற அந்த வெங்கயார்த்தம் எல்லாம் இருக்கே அது இந்த காக்குனால நமக்கு தெரியறது பட் திஸ் இந்த ஸ்லோகம் இன்னும் அழகா இருக்கு உங்களுக்கு சி எங்க வாச்சியார்த்தம் வந்து வெங்கயார்த்தத்தை விட அழகா இருக்கோ வாச்சியார்த்தம் அழகா இருந்துடுத்துன்னா அப்போ அந்த இடத்துல குணிபூதம் வெங்கமா ஆயிடுறது இந்த காக்குன்னு வந்தாலே அந்த காக்கு பிகம்ஸ் மச் மோர் பியூட்டிஃபுல் தென் த இது அதுக்கு உங்க மெட்டீரியல் ஆக்சுவலி அந்த ஸ்லோகத்துக்கு முன்னாடி அந்த காக்குனுடைய ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்கா பாருங்க ஆமா சோ பின்ன கண்டத்வனி தீரைஹி காக்குஹு இது அபிதீயதே அப்படின்னா காக்குனா ஜிஹ்வாவினுடைய வேற வியாபாரம் சோ விச் மீன்ஸ் ஒரு பின்ன கண்ட துவனி க க தழுதெழுத்த குரலோ அல்லது ஒரு கோபத்தினால வந்து வித்தியாசமா பேசுறது சர்காஸ்டிகா பேசுறது துனி அவன் வந்து அவனோட த இத வார்த்தைய கேக்காத துவனிய கெளம்பும் வாட் இ மீன்ஸ் வாட் இஸ் இன்ஸ் தெரியும் ஆமா பாக்குறச்சு ஐயோ இது ஆக்ட் பண்றச்சே இன்னும் நன்னா உங்களுக்கு தெரிய போறது பிகாஸ் அந்த ஜெஸ்டர்ஸோடையும் உங்களுக்கு அந்த எக்ஸ்பிரஷன்லயும் அத வந்து காமிச்சிருவா சோ இந்த காக்குங்கிறது வந்து இதெல்லாம் இட் இட் ஈவன் தோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் நம்ம வந்து சொல்ற விதத்துல இன்டர்நேஷன்ல உங்களுக்கு மாறும் மத்தனாமி நம்ம அந்த பிரசங்கத்தினால நம்ம என்ன கன்க்ளூட் பண்றோம்னா கண்டிப்பா பீமன் வந்து துரியோதனனா நாசம் பண்ணுறான் அப்படிங்கிறது நமக்கு தெரியறது இல்லையா சோ அடுத்த பேஜ்ல அஸ்மின் பத்தியே ந மத்னாமி இத்தியாதி வாட்சியம் வந்து வாட்சியார்த்தம் வந்து ந மத்தனாமி அப்படின்னு போட்டிருக்கு ஆனா வெங்கயார்த்தம் அதுல இருந்து நமக்கு என்ன தெரியறது ஏவ நான் கட்டாயம் இவனை கொன்னுடுவேன் அப்படிங்கறது தானே நமக்கு வெங்கயார்த்தம் தெரியறது நான் கொல்றேன் பாரு அப்படின்னு சொல்றதை விட கொல்ல மாட்டேனா அப்படியே கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னா அது இன்னும் வர அழகுதான் இட்ஸ் மோர் பியூட்டிஃபுல் சோ அந்த வாச்சியார்த்தம் அழகா இருக்கிறதுனால அண்ட் வாச்சியார்த்தத்துல காக்கு இருந்தாலே ஜென்ரலி உங்களுக்கு வந்து காக்கு வந்துருத்துனா அது வந்து குணிபூத வியங்கமா பிகாஸ் வியங்கியார்த்தம் வந்து ரொம்ப அப்பட்டமா போயிடுறது அண்ட் அதை விட இது இன்னும் அழகா இருக்கும் நான் இப்படிதான் சபதம் எடுக்கிறேன் அப்படிலாம் சொல்லாம அந்த மாதிரி ஒரு

அந்த வாச்சமகமமே வாச்சொல்ச்சேயே வங்கியர்த்த பிரதீதி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு நமக்கு அதனால இந்த இடத்துல குணீபூத்தம் வியங்கம் ஏம் எஷ்பீட் பாத்திர ஸ்தாபித இக்ஷு ரச அபேக்ஷையா ய அதிசயம் பிரதீயத்தே ததைவாச்சார்த்த ரூப பாவேன அதாவது யாரா ஒருத்தர் வந்து கன்ரஸ் அந்த இது இருக்கு கரும்பு கரும்பு ஜூஸ் வந்து பிழிஞ்சு ஒரு டம்ப்ளர்ல நமக்கு குடுத்தான்னா அது ஒரு விதத்துல இன்னொன்னு நம்ம வந்து எடுத்து கடிச்சு அத வந்து அந்த சாரை குடிச்சோம்னா அந்த இஸ் மோர் பியூட்டிஃபுல்லுங்கிற அதுல இருந்து வரக்கூடிய ரசம் இது வந்து ஒரு நிமிஷம் குடிச்சுட்டு நம்ம விட்டுருவோம் வெரஸ் அந்த கரும்பை வச்சுட்டு கடிச்சுட்டே இருந்தா இட் டேக்ஸ் அ லாங்கர் டைம் அண்ட் யூ கேன் அத ஆஸ்வாதம் வந்து உங்களுக்கு லாங்கர் டைம் ஓடும் அதே போல இப்ப என்ன அது வந்து எக்ஸாம்பிள் இப்போ வாச்சியார்த்த ரூப பாவேன வாச்சியார்த்தம் வியஞ்சியமான வெங்கியார்த்த அபேட்சையா காட்டிலும் காட்டிலும்ார்த்த கொஞ்சம் யோசிச்சு அதுக்கப்புறம் வர்றேதான் நமக்கு வந்து மாது பிரதிதான் அழகின் ஜாஸ்தி ஏதஸ் மாத்து அத்தனி அத்த நித்துவம் குணீபூத வியங்கத்துவம் ஏவ துவனிங்கிறது உத்தம காவியம் இந்த இடத்துல அதம கா மத்தியம காவியம் அதாவது குணீபூத்த வியங்கியம் சோ அஸ்ய காக்கு ஆக்ஷிப்த குணிபூதस्य அகூடவ்யங்கस्य انتபாதிత్వே அபி காகுரூப ரூப വൈചിத்ర్యस्य அது அதாவது there are 8 varieties of குணிபூத வ்யங்கம்னு பாத்தோம் அதுல வந்து அகூடவ்யங்கம்னு ஒன்னு இருக்கு அகூடவ்யங்கம்னா எங்க வியங்கியமானது ரகசியமாக இல்லையோ அப்பட்டமாய் தெரிয়েরதோ நமக்கு அதுக்கு அகூடவ்யங்கம்னு சொல்றோம் இப்போ காக்குவா கஷிப்தத்திலையும் உங்களுக்கு வந்து வியங்கியம் இஸ் நாட் மறைக்கப்பட்டது இல்ல கிளியரா நமக்கு தெரியறது மத்த நாமே கௌரவசதம் சமரே என்ன கோபாத்து அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு வெங்கிய அர்த்தம் புரிஞ்சுடுறது அப்போ கூடம் இல்லை ஏன்னா இலமரவு காய்மரவா இருக்கிறது தான் உங்களுக்கு வெங்கிய அர்த்தம் அதுதான் துவனி அப்போ இங்க வந்து அகூட வியங்கியத்தோடய சேத்துர்லாங்கிறச்சு சேத்துர்லாம்னு ஒரு கட்சி இருந்தாலும் அந்த இடத்துல என்ன சொல்றோம்னா காக்குங்கிற ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இதுல இருக்கிறதுனால வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணி தனியா அகூடம்ல இட் செட் பை அது கூட இருக்கலாம் சரியா அது எக்ஸாம்பிள் பாக்குறச்சே புரியும் ஒன் வந்து வாச்சிய சித்தியங்கம்னு பேரு இது வாச்சிய சித்தியங்கம் அப்படின்னா வாச்சிய வாட்சியார்த்திய

வந்து வாச்சியார்த்த படிக்கிறோம் அதுக்கப்புறம் வெங்கயார்த்தம் புரியுறது அதுக்கப்புறம் திருப்பியும் வாச்சியார்த்தத்துக்கே வந்து நிக்கிறோம் அதுதான் அழகா இருக்குன்னு வந்து திருப்பி திருப்பி வாச்சியார்த்தத்துக்கு வரும் அப்படின்னா வாச்சிய சித்தி அங்கம் ஒண்ணு இன்னொரு விதமா அதை எப்படி சொல்லலாம்னா வாச்சிய அன்வய போத பீஜம் ஏதத்து வாச்சியார்த்தம் எனக்கு வந்து கிளியரா புரியறதுக்கு எனக்கு வியங்கயார்த்தமும் தேவையா இருக்கு வியார்த்தத்தோட ஹெல்ப்னாலதான் எனக்கு வாச்சியார்த்தமும் புரியறது அப்படின்னா அது அதுவும் தட் இஸ் அதர் வெரை வெரைட்டின்னு இல்லை அப்படியும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இத அல்லது அனுபபபன்னசிய வாச்சியார்த்திய வியங்கிய அன்வயேன சித்திஹி அதேதான் சோ நமக்கு வாட்ச்சிய முழுமையாக புரிவதற்கு வியங்கார்த்தத்தினுடைய ஒரு அவசியகம் இருக்கு வங்கி அர்த்தத்தினுடைய ஒரு தேவை இருக்கு அப்படிப்பட்ட இடத்துல வாட்ச்ய சித்தி அங்கம் வாட்ச்யம் சித்திக்கிவதற்காக வியங்க அர்த்தம் வாச்சியத்திற்கு அங்கமா போயிடுறது ஆகையனால வாட்ச்ய சித்தி அங்கம்னு குணைபூத்தம் இதுக்கு உதாரணம் என்ன தீபயன் ரோதசி ஏஷ வைரி வம்சதவான ஹே ராஜேந்திர ஒரு கவி வந்து அஹ் அரசனுடைய ஒரு இத பிரசம்சை பண்றான் அவன் வந்து அவனை பிரைஸ் பண்றான் ஹே ராஜேந்திர அரசனே உன்னுடைய வைரி வம்ச தவானலகா ஏஷகா தவ பிரதாபகா ஒன்னுடைய பிரதாபம் இருக்கே அது வந்து வைரி எதிரிகளுடைய வம்சத்தை அழிக்கக்கூடிய வம்சத்திற்கு தவானலகா ஒரு தாவாக்னி காட்டுத்தி வைரி எதிரிகளுடைய வம்சம் குலத்திற்கு காட்டுத்தீ போல் இருக்கக்கூடிய உன்னுடைய பிரதாபமானது ரோதசி ரந்திரம் தீபயன்னு ரோதசி ரந்திரம் ஸ்பேஸ் அர்த்தம் ஆகாசத்துல இருக்கக்கூடிய இந்த ஓட்டைய தீப எண்ணு பிரஜ்வலனம் பண்ணிட்டு பிரகாஷ எண்ணு பிரகாசித்துக் கொண்டு சர்வதா ஜுவலத்தி எல்லா இடத்துலயும் எரிகிறது இதுதான் இதனுடைய அன்மையார்த்தம் ரைட்டா சோ வைரினா எதிரிகளினுடைய வம்ச குலம் அந்த குலம் தான் குலத்திற்கு ஒரு காட்டுத்தீ போல் இருக்கிறது இப்ப குலத்துக்கு காட்டுத்தீங்கறதுக்கும் சம்பந்தம் என்ன சம்பந்தம் கிடையாது அத புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா வம்சங்கிற பதத்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு வம்சன மூங்கில்னு ஒரு அர்த்தம் வம்சான குலம்னு ஒரு அர்த்தம் மூங்கில்ங்கிற அர்த்தத்தை எடுத்துண்டாதான் மூங்கில் காடை வந்து அழிக்கக்கூடிய சாமர்த்தியம் காட்டுத்தீக்கு இருக்கு இருக்கு ஆமா சோ எதிரிகள் ஆஹ் ஆமா இங்க இருக்கே இப்ப ஊர்ல அப்சல்யூட்லி என்ன பண்றது ரொம்ப அழிவு ಜಾஸ்தியா இருக்கு இங்க ஆமா கோஸ்டல் ஃபுல்லா நெட்டி இருக்கு ஏதோ ஒரு இதுல யூடியூப்ல போய் பார்த்தா ரொம்ப மோசமா தான் இருக்கு எங்க பார்த்தாலும் அப்படியே பஸ்மமா இருக்கு இங்க சோ வைரி வம்ச ஆ இல்ல இல்ல வைரி வம்ச தவானலக அப்போ வைரி எதிரிகள் எதிரிகளினுடைய குலம்தான் தான் வம்ச வேணு மூங்கில் எதிரிகள் மூங்கில் எதிரிகளினுடைய வம்சம் அதுதான் மூங்கில் வம்சம் சோ வம்சங்கிற பதத்துக்கு அந்த துவார்த்தகமா இருக்கிறதுனால அதை வச்சு நம்ம இங்க வந்து பிளே பண்றோம் அப்போ வைரி வம்சான எதிரிகள் எனும் எதிரிகளினுடைய குலம் எனும் மூங்கில் காட்டுத்தீயை போல் இருக்கும் உன்னுடைய பிரதாபமானது இந்த ஆகாசம் தேவா பிரித்திவி ரோதசிங்கிறது தேவா ஆகாசம் பூமி இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ்ல அந்த ரந்திரம் அஹ் தீப பிரகாசித்துக் கொண்டு எங்க பார்த்தாலும் அப்படியே ஜொலிக்கிறது இதுல எப்படி வாச்சிய சித்தியங்கம் அத்த வம்சே குலே வம்சுத்துவசம் தான் வேணு அப்படிங்கிற ஒரு ஆரோபம் இருக்கே அந்த ஆரோப்பா ஏவியார்த்தா பட் அந்த வெங்கயார்த்தம் இல்லைன்னா பிரதாபம்ங்கிறது தாவானலம்ங்கிறது நமக்கு சித்திக்காது பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த எக்ஸாம்பிள் இது வரைக்கும் நான் வந்து வாட்சியசித்தி அங்கத்துக்கு இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் பாத்திருக்கேன் ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் இதோட பாத்துட்டேன் ஆனா எதுவுமே இவ்வளவு அழகா வந்து ஃபிட் ஆகல பியூட்டிஃபுல்லா இருக்கு சோ இது வந்து

அழகா புரியறது இல்லனா வாட்சிய சித்தியங்கம் வந்து புரியவே இல்ல இது வரைக்கும் ஒரு கொஸ்டின் மார்க்காவே அப்படியே ஹேசியா இருக்கும் இது வரைக்கும் அந்த காவிய பிரகாசத்துல எஸ்பெஷலி பாத்துட்டு இதுல வந்து ரொம்ப அழகா இருக்கு தீபயன் சர்வதா பிரதாபஸ்தவராஜேந்திர வைரவம்சவானலஹா சரி நெக்ஸ்ட் வந்து சந்திக்த பிராதான்யம் இந்த சந்திக்த பிராதானியத்துக்கு டெக்ஸ்ட்ல இவா வந்து ஒன்னும் அத ஃபுல்லா சொல்லல அந்த ஸ்லோகத்தை பிரவிலுப்த தைரியா இதுல இருக்கு ஆமா இத்தியாத போட்டுட்டா ஆனா உங்களுக்கு வந்து அழகா மெட்டீரியல்ல கொடுத்துருக்கா சோ அது அப்படியே படிச்சுன்னு போயிடலாம் அழகான ஸ்லோகம் குமாரசம்பவத்துல அஹ் இதுல மூணாவது சர்க்கத்துல மன்மதன் வந்து தன்னுடைய புஷ்ப கணை அத வந்து அப்படியே கோத்துட்டான் கோத்த உடனே சிவன் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணார் அப்படிங்கிற தைரிய சந்திரோதயாரம்ப முகே உமாமுகே பிம்பஃபலாதோஷ்டே விலோச்சனானி இது வந்து உங்களுக்கு சந்தேகம் சந்திக்தம் வாட்சியார்த்தம் அழகா இருக்கா அல்லது வியங்கயார்த்தம் அழகா இருக்கா அப்படிங்கறதுல ஒரு சந்தேகம் இருக்கான் அதனால குணிபூத வியங்கியம்ங்குற ஓ வேதம் வேதபாவம் இருக்கிறதுனால இல்ல சந்தேகம் பாவம் இருக்கு சந்திக்தகான்னாலே சந்தேகா அதாவது வா அனிஷிதம் போட்டிருக்காரு பாருங்க மேல சந்திக்த பிராதான்யம்ங்கரிச்சு சந்திக்தம் எது வாச்சியகிருத்தம் பிரதானியமா அல்லது வியங்கிய கிருதம் பிராதான்யமா என்ற விஷயத்துல நமக்கு சந்தேகம் ஏற்பட்டு இருக்கிறதுனால ஏன்னா எது சமத்காரம் எந்த அழகா இருக்கு அப்படிங்கறதுல ஸ்லோகத்தை புரிஞ்சா பார்த்தா புரியும் அர்த்தத்தை பார்த்தா ஹரஹா தூ ஹரஹா தூ அப்படிங்கிறச்சேயே சாட்சாத் பரமேஸ்வரன் அதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பார்த்தா நிவாத நிஷ்கம்ப அஹ் அப்படியே ஒரு காத்தே இல்லாத ஒரு பிரதீப ஜுவால எப்படி எரிஞ்சுன்னு இருக்குமோ அந்த மாதிரி இருக்காராம் பரமசிவன் அப்படியே வந்து ஜுவால ஸ்வரூபமா உட்கார்ந்துட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்காரு ச தேவதாரு துரும வேதிக்காயாம் தேவதாரு மரத்தினுடைய ஒரு மேடா அங்க ஒண்ணு இருக்கு அதுக்கு கீழே உட்கார்ந்துட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்காரு சிவன் அப்பேற்பட்ட சிவன் கூட அப்படின்னு அந்த தூ அந்த இடத்துல ஹாரஸ் தூக்கித்து ஆஹ் சிறிது ரொம்ப எல்லாம் அவருக்கு தைரியம் இது பண்ணி அப்படியே அவள பார்வதி ஆலிங்கரம் எல்லாம் பண்ணிக்கல பார்வதி வந்து அவருடைய பூஜைக்கு ஒரு இத கொண்டு வந்து குடுக்கறா புஷ்பத்தை கொடுக்குறா புஷ்ப மாலையை குடுக்கறா அவ்வளவுதான் அங்க அத அவ்ளவுண்ட உடனே கிஞ்சிது பரிவர்த்த தைரிய அவருடைய தைரியமானது சற்று மாறித்து எப்படின்னா சந்திர உதய ஆரம்பே யதா அம்பு ராசிஹி அம்பு ராசிஹி கடல் ஆனது சந்திரோதயம் ஆரம்பிக்கிறதுச்சு பூர்ணச்சந்திரனுடைய உதயம் ஆரம்பிக்கிறச்சு எவ்வாறு அந்த கடல்ல ஒரு சிறு கொந்தளிப்பு ஏற்படுமோ அது போல இவருக்கு வந்து ஒரு கிஞ்சிது பரிவிருத்த தைரியா அந்த சமுத்திரம் அப்படியே கம்பீரமா நின்னு இருக்கும் ஆஹ் நின்னுக்கிறச்சே அந்த சந்திரன் வந்த உடனே அந்த ஹைடைடு ஸ்லைட்டா அப்படி ஒரு கொந்தளிப்ப ஆரம்பிக்கும் இவருடைய இமோஷன்ஸ்லயும் ஒரு கொந்தளிப்பு ஆரம்பிச்சுதான் கிஞ்சிது பரிவருத்த தைரியா உமா முகே பிம்ப பலாதரோஷ்டே உமாவினுடைய முகத்தில் அதுவும் மெயினா அவளுடைய முகம் முழு முகத்துல அதர ஓஷ்டி பிம்பபலம் போல கொவ்வை பழத்தை போல் இருக்கக்கூடிய அவளுடைய கீழ் மேல் உதடு இது ரெண்டு வியாபாரியாம் ஆசை விலோச்சனானிங்கிறது மூன்று கண்களையும் ஏன்னா அவனை எரிக்கணும்னுட்டு ஒரு நிமிஷம் திறந்துட்டார் கண்ண அட் த சேம் டைம் என்னடா காரணம்னு இப்படி பார்த்தா அவளுடைய உதட்டுல விழுந்தது இல்லையா அப்போ எல்லா கண்களும் அவளுடைய பட்டுது சோ இதுல வெங்கையார்த்தம் என்னன்னா அவளை ஒரு ஆசைங்கிறது உங்களுக்கு வெங்கயார்த்தமா இருக்கு அதை விட இந்த இது வந்து வசதியா இருக்கா வாச்சியார்த்தம் வசதியா இருக்கா இல்ல வெங்கயார்த்தம் வசதியா இருக்கா தெரியலையே அந்த சீனே ரொம்ப அழகா இருக்கும் அந்த மூணாவது சர்க்கம் வர்றது அத்த ஹரச உமாமுகே அடுத்த பேஜ்ல பாத்தா போட்டிருக்கு பாருங்க அத்த ஹரசிய உமாமுகே விலோச்சன வியாபாரா மூன்று கண்களையும் செலுத்துவது என்ற ஒரு வாச்சியார்த்தமானது முக மாத்திரே விலோச்சன வியாபாராத்து சும்பன அபிலாஷகா வியங்கியா முகத்தில் அவர் கண்களை செலுத்தினார் என்பதனால் அந்த முத்தமிடணுங்கிற ஒரு அபிலாஷா ஆசையானது உங்களுக்கு வியங்கியமா இருக்கு ததா வாச்சிய வியங்கியார்த்தையோகோ விலோச்சன வியாபார சும்பன அபிலாஷையோகோ வாச்சியார்த்தம் என்ன உங்களுக்கு வெறும் பார்க்கறது ஒரு கஷணம் பார்த்தார் அப்படிங்கிறது மாத்திரம் உங்களுக்கு வாட்சியார்த்தம் முத்தமிடணும்னு ஆசைப்படுறது வந்து உங்களுக்கு வெங்கயார்த்தமா போயிடுறது அப்போ இது ரெண்டுத்துக்கு நடுவுல எது வசதி பிரதான பாவகா பாவே சந்தேகா வர்த்தது அதாவது இல்ல ரெண்டுமே பிரதானம்னு சொல்ல முடியாது ஏன்னா பிரதானம்ங்கிறது ஒன்னாதான் இருக்கணும் பிரதானம் ஒண்ணதானே பிரதானல்ல சமப்பிரதானம் இருக்கு சமப்பிரதானம்ங்கிறது அடுத்ததுல வரப்போறது இதுல வந்து எதுக்கு பிராதானியம் சொல்றதுன்னு தெரியலங்கிற ஒருத்தரோட ஒரு மனப்பான்மைய பொறுத்து அவாவாளுடைய பொறுத்து இருக்கு எல்லா வியாக்கியாத்தாக்களும் எல்லா ஆலங்காரிக்காலும் இத வந்து உங்களுக்கு சந்திக்திரா தானியம்னு நிடுவா சரியா எதுக்கு வசத்தியா இருக்கு எது சமத்காரமா இருக்குங்கிறது சந்தேகமா இருக்குன்னு சொல்லுவா ஒருத்தரோட இது அல்டிமேட்லி சாகித்யத்தை பொறுத்தவரையில எல்லாம் சகிருதையனுடைய பாவனைங்கற்சி அவாளுடைய இமோஷன்ஸ் எந்த நிலைமையில இருக்கிறதுங்குறத பொறுத்து சில பேர் வந்து இதுல என்ன பெரியட்டும் ஐயா இது ரசமே இல்லன்னுட்டு உதக்கிட்டு போய்ட்டே இருப்பாங்க போயிண்டே அது அவாளுடைய சமஸ்கார பிராரப்தம் ஒன்னு வந்து பண்றது இது வந்து வியங்கிய பிராதியே சந்தேகாத் ந அதி சமத்காரிதையா அத்த குணீபூத இப்ப இதுல வந்து அட் எனி பாயிண்ட் உங்களுக்கு வந்து விதவுட் எனி டவுட் வியங்கியார்த்தத்துக்கு எந்த இடத்துல பிராதியம் இருக்கோ அததான் நம்ம வந்து துவனி காவியம்னு சொல்லணும் எந்த இடத்துல உங்களுக்கு சந்தேகம் இருக்கோ அந்த இடத்துல குணிபூத்த வியங்கியம்னு சொல்லிடணும் வேற வழியே இல்லை இது வந்து சந்திக்த பிராதானியமோ துல்லிய பிராதானியமோ இட் டசன்ட் மேட்டர் பட் आवर பாயிண்ட் இஸ் இட் இஸ் குணிபூத விங்க ம் சரியா ஆ அடுத்து வந்து துல்லிய பிராதானியஸ்ய உதாரணம் துல்லிய பிராதானியம் மங்கர்ச்சே வாச்சியார்த்தத்துக்கும் வாச்சியார்த்தமும் அழகா இருக்கு விங்கார்த்தமும் அழகா இருக்கு இந்த இடத்துல அதனால ரெண்டுக்குமே சம பிராதானியம் ஏற்படுகிறது இது வந்து மகாவீர சரிதம்னு பௌபூதி எழுதின ஒரு நாடகம் இல்லையா உத்தராமச்சரித்தம் எழுதினார் அதே போல மகாவீர சரித்தம்னு ஒரு நாடகம் எழுதினார் அதுல வந்து தித்திய அங்கே ரெண்டாவது அங்கத்துல ராவணன் ராவணம் பிரதி தன் மந்திரினகா தத்ராச வச்சனம் இதம் இது வந்து பரசுராமம் விஜகேஷும் ராவணம் பிரதி பரசுராமர ஜெயிக்கணும்னு ஆசைப்படுற ராவணன் கிட்டக்க ராவணனோட மந்திரி இந்த ஸ்லோகத்தை சொல்றார்

இது மாதிரி நீ வந்து என்ன தாண்டி நீ எதுவும் பண்ணாத இங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ற பிராமண அதிக்கிரம தியாகா பிராமண வந்து ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறத நீ முதல்ல புட்டுடு இப்போ அதாவது இந்த தண்டகாரண்யத்துல இருக்கக்கூடிய அரசர்கள் இதா ரிஷிகள் எல்லாரையும் ரிஷிகள்ல இல்ல தண்டகாரண்யத்துல ரிஷிகளுக்கெல்லாம் நீ வந்து இது பண்றியே ஒரு துன்புறுத்தறியே அதை நீ விட்டுடு அப்படின்னு பரசுராமர் ஒரு லெட்டர் எழுதுறார் இது வந்து ஒரிஜினல் ராமாயணத்துல கிடையாது இதெல்லாம் வந்து பவபூத்தியினுடைய ஒரு இது கிரியேஷன் அந்த லெட்டர்ல எழுதிருச்சு அவர் என்ன சொல்றாருன்னா பிராமண அதிக்கிரம தியாக பவதாமேவ பூத்தையே உன்னுடைய நன்மைக்காக உங்களுடைய பவதாமேங்கிற நீங்க இந்த உங்க ராட்சச குலம் குலம் இருக்கும் இல்லையோ உங்களுடைய நன்மைக்குதான் எது பிராமணர்களை அதிக்கிரம பீடிப்பது என்பதை விடுவது இனிமே நீ பிராமணன வந்து போட்டு துன்புறுத்தாத பிராமண துன்புறுத்துறதை விடணுங்கிறது என்னதுக்காகன்னா உன் நன்மைக்காக நான் சொல்றேன் உன் நல்லதுக்குதான்ப்பா சொல்றேன் அப்படிங்கிற ஜாமதஜ்ஞா வகாமித்ரம் ஜாமதக்னியகாங்கிறது பரசுராமன் ஜமதக்னியுடைய பிள்ளையான பல விஷயங்கள் அதாவது சிவன் டகத்துன்னு இருக்க நானும் சிவன் டகத்துன்னு இருக்கேன் ரெண்டு பேருக்கும் குரு வந்து சிவன் தான் அதனால சகபாட்டி நம்ம ரெண்டு பேரும் சிவ உபாசனை இருக்கு ரெண்டு பேருக்குமே அதனால ரெண்டு பேரும் மித்திரத்துவம் அந்த அந்த காரணத்தினால ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய மிருத்து மித்திரத்துவம் இருக்கு அந்நா துர்மனாயதே ஒருவேளை நீ அந்த மித்திரத்துவத்தை ஆச்சரிக்கலைன்னா அதுக்கு வந்து ஒரு சம்பாவனை பண்ணலன்னா துர்மநாயத்தேங்க இந்த ஜாமதக்யா துர்மநாயத்தே எனக்கு வந்து ரொம்ப ஒரு மனசு கஷ்டமாயிடும் அப்படிங்கற நான் நான் வந்து வருத்தப்பட்டுருவேன் அதாவது நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன் எனக்கு துக்கமாயிடும் அப்படிங்கிற அப்படின்னா என்ன அழிவு நிச்சயம்ங்கிறது தானே சும்மா விட மாட்டேன் அதுதானே வந்து வெங்கயார்த்தம் இங்க எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னோம்னா என்ன உனக்கு ஒண்ணுடுவேன் தானே அர்த்தம் அடுத்தது ரெண்டு விஷயங்கள் சொல்ற ஒண்ணு பிராமண அதிக்கிரம தியாக சோ பிராமணனா வந்து நீ பீடிக்க கூடாது அதை விட்டுடு அதை விடுறதுங்கிறது உனக்கு நல்லது இத்து நாள் வரையில் நான் உனக்கு நண்பனா இருக்கேன் வகா மித்ரம் ஜாமதக்யா அந்நா நீ அத பண்ணல பிராமணர்களை பீடிப்பதுங்கிறதை விடலன்னா நண்பனா நான் எனக்கு கஷ்டமா இருக்கும் துர்மனாயதே நான் ரொம்ப வருத்தப்படுவேன் பா அப்படிங்கிறது உங்களுக்கு வாசியார்த்தம் அர்த்தம் என்ன உன்ன விட்டேனா பாருங்கிறார் அப்புறம் ஆமா சோ இதுல ரெண்டுமே உங்களுக்கு அழகாதான் இருக்கு அழகா இருக்கு வாட்சியார்த்தமும் அழகா இருக்கு இது துர்மநாயத்தே இது பத பிரதிபாதியசிய வியங்கயசிய எனக்கு துக்கமா இருக்கும் என்ற ஒரு வார்த்தையினால் தெரியப்படுகின்ற வங்கியார்த்தம் என்ன பரசுராமன் ராட்சச குலத்தையே நாசம் செய்து விடுவான் அப்படிங்கிறது தெரியருதுரம் இத்தியனையான அபிதீயமான நண்பன் என்று கூறப்படுகின்ற அந்த வார்த்தை இருக்கே அதனால ஹித காரித்வரூப அர்த்த அர்த்தசிய வாச்சியம் ஆஹ் அர்த்தசிய வாச்சியசிய மித்திரம்னா நன்மையை கூறுபவன் நன்மையை செய்பவன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் அர்த்தமா இருக்கு அப்போ அது துல்லிய சமத்காரித்துவ அது துல்லிய பிராதானியம் எங்கியார்த்தம் எங்க வாச்சியார்த்தத்தை விட அதிக சமத்காரமா இருக்கோ அதுதான் நான் உன் பா உன் நல்லத்துக்குதான் சொல்றேன் அப்படிங்கிற வார்த்தையும் அழகாதான் இருக்கு அதுல ஒன்னும் குறவு இல்லையே உம் சரியா நெக்ஸ்ட் வந்து அகூடம் ஆஹ் அகூடம் சந்தவ் சர்வஸ்வஹரணம் சோ அகூடம் அஸ்புடம் சாரி அஸ்புட வியங்கிய உதாரணம் நுடா ஸ்பஷ்ட வியங்கி அஸ்புட வியங்க அர்த்தாத் எத்த சகதையை வியங்கேனே சகிருதயனுக்கு ஜட்டிதி பிரதிபாத்தியமானம் தான் உங்களுக்கு துவனி எங்க சகிருதயனுக்கு ஜடிதி அவ ந அவகமியதே அங்க அஸ்புடமான வியங்கம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு

அந்த ஒரு விரோதியா இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ஒரு வீக்கா ஒரு அரசனுடைய உக்தி இது சந்தவும் சர்வசஹரணம் சந்தி பண்ணிட்டோம்னா அதாவது அவனோட ஒரு பீஸ் ட்ரீட்டி ஒற்றுமை இது எடுத்துட்டோம்னா ஒற்றுமையா போறது அப்படின்னு அலாவுதீன் கில்ஜியோட நம்ம ட்ரை பண்ணோம்னா அவன் என்ன பண்ணுவான் சர்வஸ்வம் சர்வம் ஸ்வம் அதாவது தன்னை சேர்ந்தது என்னென்னலாம் இருக்குமோ அது எல்லாத்தையும் ஹரணம் புடுங்கின்றுவான் ஏன் சொத்து அத்தனத்தையும் அவன் புடுங்கின்ற போறான் ஒருவேளை விக்கிரகைய சதி அவனோட சண்டை போடுறதுன்னு தீர்மானம் பண்ணோம்னா பிரா பிராண நிகிரஹா என்னுடைய பிராணன் போயிட போறது அலாவுதீனன் அலாவுதீன் அரசன் இருக்கானே அவனுடன் ந சந்தி நச்ச விக்கிரகா கர்த்தவியா அவனோட நம்ம வந்து சந்தி அதாவது ஒரு ப்ரீஸ் ட்ரீட்டியும் வச்சுக்க ஒற்றுமையும் ஒற்றுமையாவும் இருக்க முடியாது அவனோட சண்டையும் போட முடியாது எதிரியாவும் கொல்லவும் முடியாது அவனா கொல்லவும் முடியாதுன்னு இல்ல அவனோட சண்டைக்கும் போக முடியாது ஒரு இது பேச முடியாது சமரசமும் முடியாது இப்ப இதுல என்ன ஆயிடுறது எது வெங்கயார்த்தம் இங்க அஸ்மின் பத்யே அலாவுதீன் நாமக நிருப நிருபே அரசனிடத்துல தான சாமாதிம் வினா ந கஷ்டித் அந்நா பிரசம உபாய தான சாம இத விட வேற ஒரு அதாவது அவனுக்கு ஏராளமா கப்பம் கட்டுறதோ அல்லது அவன்கிட்ட வந்து ஆசையா பேசுறதோ இத தவிர வேற வந்து ஒரு ஒரு பிரசம உபாயா இல்லை அதாவது நம்ம குளோசுங்கிற அர்த்தம் தான் எனக்கு நான் என்னமோ முதல்ல நினைச்சிட்டேன்னா வெங்கிய அர்த்தம் அப்புறம் தான் பேதம் தண்டம்ங்கறச்சு தண்டம்னா விக்கிரகம் வேதம்னா வந்து ஒரு சந்தி சந்தி செய்யறது அதுவும் முடியாதுன்னா நிறைய அவனுக்கு கப்பம் கட்டணும் தானம் சாம ரொம்ப ஸ்வீட்டா பேசி நான் உனக்கு பொண்ணு தரேன் நீ கல்யாணம் பண்ணிக்க அந்த மாதிரி ஒரு மேரேஜ் ட்ரீட் இந்த மாதிரி விஷயங்கள் வேணா பண்ணிக்கலாமே தவிர இத தவிர வேற ஒரு பிரசம உபாயம் அவனை அடக்குவதற்கு ஒரு உபாயம் இல்லை என்ற வெங்கயார்த்தமானது ரொம்ப கஷ்டமா தான் புரியுறது இதுதான் வெங்கயார்த்தம்ங்கிறார் இல்லையா வெங்கயமேத்தது விதக்த சகதயானாம் கிருத்தே அப்பி ரொம்ப ஒரு இன்டலிஜென்ட்டா இருக்கிற சகதயனுக்கு கூட ஜி புத்தகச்சதி சீக்கிர ஏற்பதில்ல சட்டுறது இல்ல அதனால இதுக்கு அஸ்புட்டத்துவம்னு பேரு ஏன்னா அவன் அப்படி ஒரு ராட்சச ராஜா அவன் போய் சமரசமும் பண்ண முடியாது சண்டைக்கும் போக முடியாது ஆமா அவன்கிட்ட கொஞ்சம் நல்லபடியா போய் என்ன கேக்குறோம் எல்லாத்தையும் கொடுத்து தொலைக்கிறேன் பொண்ணு வேணுன்னா அதை கல்யாணம் சொல்லி அவனை ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும் பாடுற மாட்ட பாடி கறக்கணும் அவனோட நெக்ஸ்ட் வந்து அகூட் வெங்கியசிய உதாகரணம் அகூடம் கூடமே இல்லாத நேர பழிச்சுன்னு தெரியறது நூடம் அகூடம் வியங்கயம் இதுக்கு வந்து ஒரு இது கொடுக்கிறார் வியங்கயம் காமினி குச்ச கலசவது ந அதிகூடம் நவா அகூடம் சகதயானு ஆபோதயதி தத்து அகூட் வியங்கியம் என் அதாவது கூடமாவும் இருக்க கூடாது ரொம்ப மறைஞ்சும் இருக்கக்கூடாது ரொம்ப பளிச்சுன்னு தெரியக்கூடாது ஒரு இளமரவு காய்மரவாதான் இருக்கணும் அப்படிங்கிற அப்படி மூடி இருக்கிற ஒரு மரத்துல வந்து ஒரு மாமரம் இருக்கு அதுல வந்து பழுத்து தொங்குற ஒரு மாங்காய வந்து அதை விட மறைஞ்சு இருக்கக்கூடியது பாதி பழுத்து இருக்கு அப்படிங்கற ஓ அது ஒருவேளை முழுப்பாயா பழுத்து இருக்கோ அது இன்னும் ஸ்வீட்டா இருக்குமோனு அதை அடிக்கணும்னு தோணும் நமக்கு தெர் வில் பி மோர் கியூரியாசிட்டி ஃபார் ஹிடன் அண்ட் நாட் இஸ் இது ஓபன் ஸ்லைட்லி ஹிடன் ஃபுல்லா ஹிடன் தான் நமக்கு கண்ணலயும் தெரிய போறது இல்ல. பளிச்சுன்னு பழிச்சுன தெரியிறதுன்னா அதுல ஒரு கியூரியாசிட்டி இருக்க போறது இல்ல. ஒரு அரகரையா இருக்குிறதுல தான் நமக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. பக்க மஞ்சளா இருந்தாலும் இப்படி எட்டி எட்டி பார்த்து அது கரெக்ட். நிச்சயமா அது இத விட அது நல்லா இருக்கும்னு ஒரு ஒரு இதுல. ஆ இது பெட்டர் எக்ஸாம்பிள். ஏன்னா அடுத்த வந்து ஸ்லோகம் சொல்றச்சே இது வந்து ஒரு சகிருதயன் ஒரு சாகித்யகாரன் ஒரு அந்த ஒரு ஸ்ருங்காரத்தினுடைய பாவத்துல ஒரு எக்ஸாம்பிள் பிரகாஷா ஆந்திர தேசத்து பெண்கள் வந்து தன்னுடைய மார்பகங்களை அதிதராம் பிரகாஷா அவ வந்து ரொம்ப இதுவா காம்பிப்பா அதே மாதிரி குர்ஜரி ஸ்தன இவ அதிதராம் நிகூடகா குர்ஜர நாட்டு பெண்கள் வந்து ரொம்ப மூடிப்பா தன்னுடைய ஸ்தனங்களை அப்படியும் இல்லாமல் அர்த்த கிராம் அபிஹிதா பிஹித மூடப்பட்டதாகவும் இருக்கணும் மூடாமல் இருப்பதாவும் இருக்கணும் அது எப்படின்னா சௌபாகியா மராட்டா தேசத்து பெண்களினுடைய ஸ்தனங்கள் மாதிரி கொஞ்சம் ஸ்லைட்டா மூடியும் இருக்கும் தெரியவும் தெரியும் இப்படிதான் வந்து இததான் ஜென்ரலி காமினி குச்ச நியாயம்னுட்டு ஒரு சொல்லுவா இதுவே அசதைரபி சம்பேதியம் வியங்கியம் குணிபூத வியங்க போத்தியம் உதாரணம் எதா இந்த இதுல வந்து ஆக்சுவலி வந்து குஜராத்ல வந்து அவ வந்து மூடிப்பா சோ இதுல வந்து இப்போ அகூடம் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் சொல்றார் அனேன லோககுருனா சதாம் தர்மோபதேசினா அகம் விரதவதி சௌர் ஸ்வைர முக்தேன கிம் ஒரு சாக்கிய முனேகே திரியக்யோஷிதா சக பலாத்கார உபபோகம் அசகமானாயாக தத் பாரியாயாக தத் விரத்தம் விரத்தாந்தம் ஜாத்தும் அபிலஷ அபிலஷவதி சகீம் பிரதி உக்திஹி இது வந்து சகீட்ட வந்து சொல்ற அனேன குருனா தர்ம உபதேசினா சதாம் தர்ம உபதேசினா ஸ்வைரமுக்தேன அனேன குருனா அஹம் விரதவதி கிம் அதாவது இந்த சாக்கிய முனிங்கிறது ஒரு இந்த ஆஹ் சாக்கியங்கிறவா இவா இல்லையா ஜெயினா இல்லையா ஆர் லைக் சோ ஒரு முனிவர் வந்து நடுவுல வந்து ஒரு பிரான்ச் வந்து ரெண்டும் சேந்தூர்த்து வராதுலோஷிதா வந்து ஓகே இயங்கர் வந்து பெண்ணோட அவருக்கு வந்து ஒரு உபபோகம் வச்சுக்கிறார் அந்த முனி உபோகம் அத வந்து பொறுத்துக்கு சொல்றா இந்த ஒரு லோக குரு அவர் வந்து உலகத்துக்கே குருன்னு பேரு நல்லவர்களுக்கு சதாம் தர்ம உபதேசினா நல்லவர்களுக்கு தர்மத்தை வேற உபதேசம் பண்றார் ஆனா ஸ்வைரமுக்தேன இஷ்டப்படி வந்து அவர் காரியத்தை பண்றார் தனக்கு வேணுங்கிற மாதிரி அவர் வந்து காரியம் பண்றார் அப்படி அகம் இல்லன்னா இப்படி எடுத்துக்கணும் அகம் விரதவதி அத்பரம் ஸ்வைரம் உக்தேன கிம் ஸ்வைரமுக்தேனங்கிறது இப்படி வச்சுக்கோங்க அகம் விரதவதி அவரோ லோக குரு அவரோ வந்து சதாம் நல்லவர்களுக்கு தர்மத்தை உபதேசம் வென்றவர் நானோ விரதத்தை மேற்கொண்டு பதிவிர பாதிவிரத்தோட கிரகஸ்தாசிரம தர்மத்தோட அத அனுஷ்டானம் பண்றவளா நான் இருக்கேன் பதிவிரத்தையா நான் இருக்கேன் ஸ்வைரம் இதுக்கு மேல வெளிப்படையா ஸ்வைரம் இதுக்கு மேல வெளிப்படையா உக்தேன கிம் சொல்றதுனால என்ன பிரயோஜனம் இதுக்கு மேல நான் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாதுங்கிறான் அப்படின்னா ரொம்ப கிளியரா தெரியுது இது ஒருத்தே வராத ஒரு விஷயம் அவர் வந்து பலாத்காரமா வேற யாரோடய ஒரு உறவு வச்சுட்டு இருக்காருங்கறது நமக்கு தெரியுது அவரோ லோக குரு நல்லவர்கெல்லாம் உபதேசம் பண்றாங்கிறா நானோ பதிவிரத இதுக்கு மேல நான் ஏதாவது சொல்லணுமா உங்ககிட்ட அப்படின்னு சகீட்ட சொல்றா அது அடுத்த பேஜ்ல பிரயோஜனம் கசிய மம சக பலாத்கார ரூப துஷ்கர்ம அனுஷ்டானம் அனுச்சிதமே அஸ்தி அது ரொம்ப ஒரு அனுச்சிதமான விஷயம்தான் அவர் பண்றார் அப்படிங்கிற வியங்கியார்த்தம் இருக்கீங்க ஆஹ் பத்தியே பிரா அபி வியங்கதையா நியாயமான அபி சாக்கியமுனேகே திரியகோஷிதி பலாத்கார உபயோக யாரோ ஒரு பெண்ணுடன் அவருக்கு வந்து சகவாசம் இருக்கு அப்படிங்கிற வியங்கயார்த்தமானது ஸ்புடத்தையா கிளியரா நமக்கு தெரியறது அதாவது கூடமாக இல்லை ஆக்ஷேப அலங்கார அப்படிங்க ஆச்சரன்னு அது ஆக்ஷேபம் மாதிரி தட் இஸ் வாட்சியால அலங்காரம் மாதிரியே இருக்கு உங்களுக்கு வாட்சியத்திலயே வந்துற மாதிரி இருக்கு நமக்கு அந்த இன்டென்ஷனோட தான் இவ பேசுறாங்கிற மாதிரி ஆயிடுறது நமக்கு

வேற விதம் வந்து அடுத்தது வந்து ஒரு சின்ன டிஸ்கஷன் அபவுட் எந்தெந்த அலங்காரங்கள்ல வந்து உபமா அலங்காரம் வெங்கயமா இருக்கோ அது எப்படிங்கறது பத்தி ஒரு குட்டி டிஸ்கஷன் சொல்லி முடிக்கிறார் அது அது தனி செக்ஷனா பாப்போம் ஆஹ் இன்னைக்கு வந்து இந்த அசுந்தரம் வியங்கியத்தோட முடிச்சுப்போம் சோ இது வந்து இது வந்து ஆக்சுவலி வானீர குஞ்ச உட்டீன ஷகுனி கோலாகலம் சுண்வத்தியாக இது இதுல இருக்கு ஹம் இருக்கு கீழே அதுக்கு கீழே சம்ஸ்கிருதத்துல உங்களுக்கு இருக்கு இருக்கு அசுந்தரம்னா ரொம்ப சமத்காரமா இல்லாத வாட்சியமே பெட்டரா இருக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு அஹ் அர்த்தம் ஒன்னும் அவ்வளவு அழகா இல்ல அதுல என்ன வாட்சியார்த்தம் முதல்ல பார்ப்போம் வானீர குஞ்ச உட்டீன சகுனி கோலாகலம் ஸ்ரன்வத்தியாக கிரகர்ம வியாபிரதாயா வத்வாக சீதந்தி அங்காணி ஒரு பெண்ணு வது ஒரு பெண்ணு வந்து வீட்டுல கிரக கர்ம வியாபிரதாயாக வீட்டு வேலையில அவ இன்வால்வ்டா இருக்கா அந்த வீட்டு வேலைய இன்வால்வ்டா இருக்கிற அந்த பெண்ணனுடைய அங்கானி அங்கங்கள் சீதந்தி அப்படியே வந்து விளவலத்து போய் இருக்கு சீதந்தின்னா அப்படியே கஷ்டப்படுறது என்ன கஷ்டப்படுறது ஏன் அப்படின்னா அவ என்னத்தையோ கேக்குறா ஒரு சத்தத்தை கேக்குறா ஸ்ரின்வத்தியாக என்ன சத்தம் கேக்குறா வானீர குஞ்ச உட்டீன வானீரங்கிறது அஹ் பேத்தசன்னுட்டு ஒரு டைப் ஆஃப் கொடி வானீரம்னா மூங்கில்னு எடுத்துக்கலாம் அஹ் இல்லன்னா அந்த மூங்கில் கூட இல்ல உம் கேன் அப்படின்போமோ இல்லையோ இருக்கக்கூடிய அந்த ஒரு குஞ்சம் ஒரு சோ அந்த சவுக்கு மாதிரி ஒரு மரம் ஒரு டைப் ஆஃப் மூங்கல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மரம் அதனுடைய ஒரு லதாகிரகம் அங்கிருந்து உட்டீனாக பறக்கின்ற கோலாகலம் பறவைகள் கோலாகலம் சத்தம் இதை ஷிறன்வத்தியாக கேட்கின்றவள் அவ வந்து வீட்டு வேலையில வியாபிரதாயாக ஒரு வேலையில ஈடுபட்டு இருக்கக்கூடிய பெண்ணனுடைய அங்கங்கள் உடனே வந்து தாபத்துடன் தவிக்கின்றன இதுல என்ன தெரியறதுன்னா நமக்கு வெங்கையார்த்தம் என்ன உபநாயக சம்யோகேன ஆனந்த ஆவேக வசாத்து நாயிகாய அங்கானி கிரக காரியத்து நிவத்தானி பவந்தி அதாவது தத்த சங்கேதா ஒருத்தனுக்கு வந்து இவ சங்கேதம் குடுத்துட்டான் அவ அந்த இடத்துக்கு அந்த வானீர குஞ்ச அப்படிங்கிற இடத்துக்கு அந்த லதா கிரகத்துக்கு வா அப்படின்னு சொல்லி சங்கேத கிரகம் சொல்லிட்டாவ அந்த ஸ்தலத்துக்கு அவன் வந்துட்டான் நாயகன் உபநாயகன் வந்துட்டான் அப்போ அவன் வந்த உடனே அந்த லதாகிரகத்துல இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் கிடுகிடுன்னு சலசலன்னு பறக்கிறது அந்த சத்தம் கேட்கறது அத இவளுக்கு கேட்ட உடனே இவன் வந்து ஐயோ அவன் வந்துட்டானேன்னு அவளுக்கு வந்து சந்தோஷத்துல இங்க இருப்பு கொள்ளல அவளுடைய அங்கங்கள் இதுவாருது சீதந்தி இருப்பு கொள்ளலங்கிறது தான் அங்க புரியறது அவளுக்கு அங்க போ அவன் நுழைஞ்சுட்டான் அங்க போய் அவனை மீட் பண்ணணும்ங்கிறது வெங்கயார்த்தம் இங்க சோ சங்கேதா கஷ்டித்து உபநாயக லதாகிரகம் பிரவிஷ்டவான் அபேட்சையா அந்த வியங்கத்தை காட்டிலும் சீதந்தி அங்காணி அதாவது அவளுக்கு இருப்பு கொள்ளல அப்படிங்கிற ஒரு வாட்சியார்த்தம் தான் உங்களுக்கு சமத்காரமா இருக்கு வாட்சியா ஆஹ் நடுங்கிறது அங்கங்கள் அவசாதம் பிராப்னுவந்தி அப்படின்னா ஒரு நடுங்கிறது ஹர்ஷம் அவன அந்த எதிர்பார்ப்புனால அப்படியே ஒரு ஒரு இது சஞ்சலம் ஏற்படுறது அவளுக்கு அவனோட மீட் பண்ணா எப்படி நமக்கு எதிர்பார்ப்பு இருக்குமோ அந்த த்ரில் ஒரு மன இதுல ஓடுறது அவளுக்கு அங்க புல்லரிப்பு இருக்கலாம் வெறும்னா சீதந்திங்கிற அவளுதான் தவிக்கிறா இருப்பு கொள்ளல போ அந்த மாதிரி உம் அது வந்து வாட்சியசமற்காரா சகிருதையை சம்பேத்தியா ஆஹ் இது சஹிருதையர்களுக்கு என்ன தோன்றதுன்னா அந்த சீதந்தி அங்கானிங்கிறதே இன்னும் அழகா இருக்கு மோர் தென் அவன் வந்துட்டாங்கிறத விட அந்த அது வந்து அசுந்தரம் அதனால அது குணிபூத வெங்கயம் அசுந்தரம்ங்கிற ஒரு வெரைட்டி ஆஃப் குணிபூதம் வெங்கயம் சரியா